பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. காய் வகைகள் நிறைய இருக்கு, ஆனா கோவில்ல ஏன் தேங்காய் கொடுக்கறாங்க? இதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இதுல என்ன விசேஷம் இருக்கு? தேங்காய் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காவை நம்ம வண்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தேங்காயில பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்திலும் கிடைக்குது. தேங்காயில அதிக கொழுப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேங்காவை கொதிக்க வச்சாலோ தேங்காவை வறுத்தாலோ மட்டும்தான் அதுல கொழுப்பு அதிகமாகுமே தவிர நம்ம தேங்காவை பச்சையா சாப்பிடும் போது நம்ம உடனே ஜீரணம் ஆயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்குங்க. எப்படி வந்து ஒரு கரு உருவாகி குழந்தையா பிறக்கிறதுக்கு 9 months ஆகுமோ அதே மாதிரி ஒரு தேங்காய் உருவாகிறதுக்கு 9 months ஆகுது. சோ அதனாலதான் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து அமிலங்களும் தேங்காய்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஜீரணமாகாத கொழுப்பு தான் நம்ம உடம்புக்கு கேடு தரும். ஆனா அந்த தேங்காயில 41.6% கொழுப்பு இருந்தாலுமே இதை பச்சையா எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு சீக்கிரமா அதை ஜீரணம் பண்ணிடும். அதே மாதிரி வாய்ப்புன்னு இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு பீசஸ் ஆஃப் தேங்காய் துண்டை போட்டு வாயில போட்டு நல்லா மென்னுட்டு அந்த பாலை சாப்பிட்டுட்டு வரும்போது 2 or 3 days வாய்ப்புன்னு சரியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி தேங்காய் பார்த்தோம் அப்படின்னா மூல நோய்க்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கீரி பூச்சி நம்ம ரத்தத்தையும் பியூரிஃபை பண்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தான் தேங்காய் பால். ஒரு நல்ல தேங்காய் எண்ணெயில நம்ம உணவு சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்புகளையும் தேவையில்லாத கழிவுகளையும் உடம்புல இருந்து நீக்கிடும். அதாவது உலகத்திலேயே தாய்ப்பால் தான் சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஞ்ஞானிகள் இன்னைக்கு தாய்ப்பாலுக்கு இணையா தேங்காய் பால் இருக்கு அப்படிங்கறத உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே சித்தர்கள் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்காய் பால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரம்பையும் மூளையையும் பலப்படுத்துது, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இளமையா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற தேங்காய் பாலை நம்ம எப்படி ஆரோக்கியமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நம்ம கையில தாங்க இருக்கு. எனவே இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். நம்ம சேனல்ல 5000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை டிஸ்பிளே பண்ணி போட்டிருக்கோம். அதுல உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவிதா. தேங்க்யூ.